இறந்துவிட்ட நம் முன்னோர்களுக்காக நாம் தர்ப்பணம் செய்கிறோம், திதி கொடுக்கிறோம். ஆனால் இறந்து போன பக்தனுக்காக பெருமாளே திதி கொடுத்தார். அது மட்டுமா, நமக்கான நம் கடமையை பெருமாளே சிரார்த்தம் செய்து கொடுக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் சென்னைக்கு அருகில், சென்னை செங்கல்பட்டுக்கு அருகில் இருக்கிறது. அந்த தலம் நென்மேலி. அங்கே பெருமாளின் திருநாமம் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாள். பித்ருக்கரனை தீர்க்க வாரிசு இல்லை, ஆண் வாரிசு இல்லை, மகள்தான் உண்டு. தானே தன்னுயிரை அவர் மாய்த்து கொண்டார். இவருக்கு கதிமோட்சம் உண்டா? விபத்திலோ வேறு காரணத்தாலோ துர்மரணம் நிகழ்ந்து விட்டவருக்கு மோட்சகதி உண்டா? இதுவரை பித்ருக்களுக்கு தர்ப்பணமோ திதியோ கொடுக்கவே இல்லை என்பவருக்கு இனியேனும் மன்னிப்பு உண்டா? அதற்கு பரிகாரம் இருக்கிறதா? பித்ரு சாபமெல்லாம் நீங்கிவிடுமா? இந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில் நென்மேலி ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாள். நம் பித்ருக்களுக்கு அவரே திதி கொடுத்து இதுவரை நாம் விட்டதையெல்லாம் ஈடுகட்டி தருகிறார் என்கிறது அந்த கோயிலின் ஸ்தலபுராணம். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் சாலையில், அதாவது செங்கல்பட்டிலிருந்து 7வது கிலோமீட்டரில் உள்ளது நென்மேலி திருத்தலம். இங்கே மூலவரின் திருநாமம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள். உற்சவர் ஸ்ரீ ஸ்ரார்த்த சம்ரக்ஷண நாராயண பெருமாள். சுமார் 800 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயம் இது. மூலவர் சுயம்பு திருமேனி என்கிறது ஸ்தல வரலாறு. இப்போதைய நென்மேலி கிராமம் அந்த காலத்தில் புண்டரீக நல்லூர் என்று அழைக்கப்பட்டது. அதாவது பிண்டம் வைத்த நல்லூர் என்று சொல்லப்பட்டது. இதற்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. 700-800 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்காடு நவாபுகளின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலம் அது. இந்த பகுதியை யக்ஞ நாராயண சர்மா என்பவர் திவானாக பொறுப்பேற்று பணியாற்றி வந்தார். இவருடைய மனைவி சரசவாணி. இருவரும் பெருமாளின் மீது மாறாபக்தி கொண்டிருந்தார்கள். கையில் வசூலித்த பணத்தையெல்லாம் இந்த நென்மேலி பெருமாளுக்கே செலவு செய்தார்களாம். இதனால் ஆற்காடு நவாபிடம் வரிப்பணத்தையெல்லாம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதை அறிந்த நவாப் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க முடிவு செய்தார். அதையெல்லாம் அறிந்து கொண்ட இந்த தம்பதி திருவிடந்தை சென்று குளத்தில் மூழ்கி உயிரை மாய்த்து கொண்டனர். அப்போது உயிர் பிரிகிற அந்த தருணத்தில், எங்களுக்கு வாரிசு இல்லையே, எங்களின் ஈமக்காரியங்களை செய்ய எவரும் இல்லையே என்று வருந்தினார்கள். இருவரும் இறந்து போனார்கள். பின்னர் அவர்கள் இருவருக்கும் பெருமாளே வந்து சிரார்த்தம் உள்ளிட்ட ஈமக்காரியங்களை செய்தார் என்கிறது ஸ்தல வரலாறு. அன்றிலிருந்து இன்று வரை பிள்ளை இல்லாதவர்களுக்கோ அகால மரணமடைந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு சூழலால் சிரார்த்தம் தடைபட்டு போயிருந்தவர்களுக்கோ இந்த கோயிலில் சிரார்த்தம் செய்யப்படுகிறது. அதாவது பெருமாளே சிரார்த்தம் செய்வதாக ஐதீகம். இங்கே ஆலயத்தில் பெருமாளின் திருப்பாதம் உள்ளது. அந்த பாதத்தை கொண்டுதான் சிரார்த்த காரியங்கள் செய்யப்படுகின்றன. இங்கே காலை முதல் மதிய வேளைக்குள் சிரார்த்தம் செய்யப்படுகிறது. வெண்பொங்கல், தயிர் சாதம், பிரண்டையும் எள்ளும் கலந்த துவையல் ஆகியவை நைவேத்தியம் செய்யப்படுகிறது. பின்னர் அதிலிருந்து பிண்டமாக எடுத்து முன்னோருக்கு வைத்து பூஜிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியை சிரார்த்தம் செய்பவர்களுக்கு உணவாகவும் இன்னொரு பகுதியை தானமாகவும் வழங்கச் சொல்கிறார்கள் ஆச்சாரியார்கள். காசி, கயா, ராமேஸ்வரம் முதலான புண்ணிய க்ஷேத்திரங்களில் சிரார்த்தம் செய்த பலன் நென்மேலி தலத்துக்கு வந்து சிரார்த்தம் செய்தால் கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பவர்கள், பித்ருசாபம் உள்ளவர்கள், வீட்டில் அகால மரணம் எவரேனும் அடைந்திருந்தால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், துர்மரணம் தோஷம் உள்ளவர்களின் அந்த குடும்பத்தார் இங்கே வந்து சிரார்த்தம் செய்வது ரொம்பவே நல்லது. இங்கு தினமும் சிரார்த்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அமாவாசை, பஞ்சமி, ஏகாதசி முதலான புண்ணிய திதிகளில் இங்கு வந்து சிரார்த்தம் செய்வது
கூடுதல் விசேஷம் என்கிறார் சம்பத் பட்டாச்சாரியார். இதனால் வீட்டின் சகல தோஷங்களும் விலகும், சந்தோஷம் பெருகும் என்பது ஐதீகம். நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் பரம்பரை நன்மைக்காக, நம் முன்னோர்களுக்காக சிராதம் செய்து வைக்கும் சிராத சம்ரக்ஷண பெருமாளை தரிசித்து பிரார்த்திப்போம். பித்ரு தோஷம் தொலைந்து அவர்களின் ஆசியுடன் சந்ததி சிறக்க சந்தோஷமாக வாழ்வோம்.